ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த ரெட் பாரோட ஹைட்டை எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம்ன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். க்ரீன் பாரோட ஹைட் அண்ட் ஷேடோவோட லென்த் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ரெட் பார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட் பாரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதோட ஷேடோ வந்து ஃபுல்லாக கொடுக்காம பாதி ஷேடோ தரையில் விழற மாதிரியும் மீதி ஷேடோ அங்கே இருக்கிற ஒரு ப்ளூ வாலில் விழற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கீழே விழுதுலையும் அந்த ஷேடோவோட லென்த் பார்த்திங்கன்னா 6 மீட்டர், அந்த வாலில் விழுதுலையும் அந்த ஹைட் பார்த்திங்கன்னா 4 மீட்டர். இதை வச்சு தான் நாம் இப்போது ரெட் பாரோட ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, நாவ் தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இங்கே ரெட் பாரையும் நான் க்ரீன் பாரையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன் பை யூசிங் த ரேஷியோ கான்செப்ட். அதுபடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரேஷியோக்காக நான் ஈக்குவல் சைன் போட்டுக்கிறேன். ரைட் சைடில் க்ரீன் பாரோடையும் லெஃப்ட் சைடில் ரெட் பாரோட ரேஷியோ நான் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் த க்ரீன் பார் இட் இஸ் 2. ஓகே, ஹைட் ஆஃப் த க்ரீன் பார் இட் இஸ் 2 அண்ட் ஹைட் ஆஃப் த ரெட் பார் எனக்கு தெரியாது, ஸோ தட் நான் வந்து இங்கே எக்ஸ்எம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நவ் ஷேடோவோட லென்த் இஸ் 3 மீட்டர். இங்கே லென்த் ஆஃப் த ரெட் பாரோட 6 இருக்குது 4 இருக்குது இல்லையா, நான் இந்த 6 மட்டும் நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த கிரவுண்ட் லெவல் ஆஃப் த ரெட் பார் அண்ட் கிரவுண்ட் லெவல் ஆஃப் த வால் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இல்லையா. அப்போது இந்த ஹைட் ஆஃப் த ஷேடோ ஆன் த ப்ளூ வால் இது 4 மீட்டர்னா, அப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ட்ரா பண்ணும்போது இந்த ஹைட் ஆஃப் த பாரும் எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 மீட்டர் தான். இந்த ஃபுல் பாரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்னு சூஸ் பண்ணோம். ஸோ இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 4 மீட்டரை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ரைட் சைடில் 2/3. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 6 நம்ம ரைட் சைடில் எழுதும்போது இன்டூ 6 ஆகிடும். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற -4 நான் ரைட் சைடு எடுத்துருந்தேன்னா +4 ஆகிடும். இப்போ 3 and 6 கேன்சல் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2 into 2 இட்ஸ் 4 +4 4 + 4 is 8. Therefore, the height of the red bar is 8 meters.